Hi friends, welcome to Relax Recipes. இது பார்க்கறதுக்கு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்கா? ஆனால் குலோப் ஜாமுன் இல்லை. சீனி, வெல்லம், கல்கண்டு இந்த மாதிரி எதுவுமே சேர்க்காம பாரம்பரிய முறையில் பதப்படுத்தின தேன் நெல்லி தான் இது. ஆல்ரெடி நம்ம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக 15 நிமிஷத்தில் எப்படி தேன் நெல்லி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தது இது தான், இன்ஸ்டண்ட்டாக பண்ணி காட்டாதீங்க, பாரம்பரிய முறைப்படி தேன் நெல்லியை பதப்படுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ரிலாக்ஸ் ரெசிபீஸில் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். பாரம்பரிய முறையில் தேன் நெல்லியை வருஷ காலம் கெட்டு போகாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு நாட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நாட்டு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பளபளப்பாக இருக்காது, இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் அதுலேயுமே கொஞ்சம் சின்ன சின்ன சைஸாக தான் எடுத்திருக்கேன். எதுக்காக சின்ன சைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த தேனில் ஊறையில் உங்களுக்கு நல்லா ஊறி பிடிக்கும். முதல்ல இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்ல தண்ணி வடிய விட்டுட்டு ஒரு சுத்தமான துணியை வச்சு, நல்ல காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல், ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கணும். நல்லா எல்லாத்தையும் தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கணும். இது நீராவியில் தான் வேகணும். உங்களுக்கு நாட்டு நெல்லிக்காய் அப்படிங்கிறதுனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். ஒரு 20 நிமிஷம் குறைஞ்ச தீயில நம்ம வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு நாட்டு நெல்லிக்காய் கிடைக்கல, ஹைப்ரிட் தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 7-8 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடுங்க. நான் அந்த பதத்தையும் உங்களுக்கு காட்டித்தரேன். இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். 20 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். இது அப்படியே ஆறட்டும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றியோ அல்லது இதே தட்டில் கூட ஆற வச்சுக்கலாம். மூடி போட வேண்டாம், நல்லா அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறுனாக்கில் இந்த மாதிரி லைட்டாக ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு ஒரு கண்ணாடி ஜாரில் அடுக்கிக்கிறேன். தேன் நெல்லியில் நம்ம தனி தேன் சேர்த்து பண்ணினா கூட சில சமயம் அது கொஞ்சம் நீர் விட்டுரும். நீர் விடையில் கொஞ்சம் நமக்கு நீத்து போன மாதிரி இருக்கும். அதை தடுக்க என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி அடுக்கிட்டு மூடி இல்லாமல் 1/2 மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, 1/2 மணி நேரம் வச்சு எடுத்தால் போதும். அப்படி வச்சு எடுக்கிறதுனால அது நீத்து போகாமல் இருக்கும். இப்போ நான் வச்சு எடுத்துட்டேன். இதில் நம்ம தேன் சேர்த்துக்கலாம். நீங்கள் இப்போ நைட் நேரம் இது பண்ணீங்க அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும், மறுநாள் தூக்கி வெயிலில் வச்சுக்கலாம். இல்லை மார்னிங் டைம் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம வெயிலில் வச்சிடலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிலில் கொண்டு வச்சுக்க போகிறோம். வெயிலில் வைக்கையில் மூடி போட வேண்டாங்க, லேசான ஒரு துணி போட்டு மூடணும். அந்த வெயில் உள்ளே படணும். ஆனால் இது காற்று காலமாக இருக்கிறதுனால தூசி போயிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு நான் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கவர் பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் அது கிளாஸ் ஜார் வந்து கீழே உங்களுக்கு அந்தளவு வெயில் தேவைப்படாது, மேலே தான் உங்களுக்கு வெயில் இறங்கணும். அதனால் நான் ஒரு கனமான பாத்திரத்தில் இதை தூக்கி வச்சுக்க போகிறேன். இப்போ ஈவினிங் ஆனாக்கில் இதை திரும்ப எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிடலாம். திருப்பி மறுநாள் காலையில் வெயிலில் வைக்கணும். இந்த மாதிரி ஒரு 5 நாள் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் போட்டிருக்க அளவை பொறுத்து, இப்போ நீங்கள் ஒரு 2 மாதத்தில் முடிச்சிருவீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாள் வச்சு எடுத்தாலே போதும். வருஷ காலம் வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 நாள் வச்சு எடுத்துக்கோங்க. நடுவில் நடுவில் ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கையும் இந்த மாதிரி வச்சு எடுத்துடுங்க. அதே போல் நம்ம நைட்டு வந்து வீட்டுக்குள்ளே வைக்கலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இது எறும்பு ஏதாவது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு தண்ணி உள்ள பாத்திரத்துக்குள்ளே தூக்கி வச்சுருக்கேன். நல்லா பதப்படுத்தின பிறகு நம்ம டைட்டான மூடி போட்டு அப்படியே எடுத்து வச்சிடலாம். அப்போ நமக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பதப்படுத்திட்டீங்க அப்படின்னா வருஷ காலம் ஆனாலும் இது கெட்டு போகாது ஃப்ரெண்ட்ஸ். டெய்லி ஒரு பழம் சாப்பிட்டா, ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு அந்த அளவு வந்து ஹெல்த்துக்கு நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ரிலாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.